வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 20,000 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனி வட்டியோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம் எஸ்ஐ ஈக்குவல் டிஎன்ஆர் டிவைட் பை 100, சரிங்களா? இதில் பிங்கிறது என்னென்னா ரூபாய் 20,000, சரிங்களா? எவ்வளோ தொகை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன எத்தனை வருடங்கள், சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதங்களில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாதங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வருடமாக மாற்றும் போது 3/12, 3/12, எஸ் வருடம் வருடமாக மாற்றியாச்சு, சரிங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 6 என்னதுன்னா ரேட், எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 5% கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். பிங்கிறது 20,000 இன்ட்டு என்னங்கிறது என்னன்னா 3 மாதங்களில் 12, 3/12னா வருடமாக ஆக்கிறது, சரிங்களா? 6ங்கிறது என்ன, 5%, 5/100, சரிங்களா? இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3வது வாய்ப்பாடு 1 3 3 4 3 12, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 4 4 5 4 20, இங்கே ஒரு 0 இருக்கணும்னா 0. அப்போ 50 × 5 என்ன வரும்னா 250 ரூபாய். அப்போ நம்முடைய தனி வட்டி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்குன்னா 250 ரூபாய், சரிங்களா? ஸோ இதேமாதிரி தொகை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வட்டி, மாதங்கள், வருடம். வருடமாக கொடுத்தா இந்த டிவைட் பை நம்ம போட தேவையில்லை, மாதமாக கொடுக்கும்போது இந்த 3/12 அதுமாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதேமாரி நீங்கள் வேறு வேறு சம், அதாவது 20,000க்குன்னு சொல்லும்போது 40,000 60,000 சொல்லி தந்தனியாக நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா நேரத்துலேயும் வந்து அந்த ஷார்ட்கட் உதவாது, சரிங்களா?